ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா வெல்கம் பண்ணேன்னு பாக்குறீங்களா? வெல்கம் டு ஈஸி கியூசி. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, பக்கத்துலயே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எக்லெஸ் கேரட் கேக். எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்களா? வாங்க. என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கலாங்க. 1 கப் துருவின கேரட், 2 கப் மைதா, 1/2 கப் மெல்டட் பட்டர், 1/2 கப் தயிர், 1/2 கப் பால், 1/3 கப் பவுடர்ட் சுகர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் பட்டையோட பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது வந்து நட்ஸு பொடிச்சது, ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூ பொடி பண்ணதுங்க. அப்புறம் கடைசியாக வேனிலா எசன்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப், நம்ம கேக் டின்னை ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. கேக் டின்ல பட்டரை நல்லா க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு பட்டர் பேப்பர் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வச்சு இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம கேக் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸான 2 கப் மைதாவை ஒரு ஜல்லடையில் போட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஒரு டீஸ்பூன் பட்டையோட பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜாதிக்காய் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா 2-3 தடவை நல்லா ஜலிச்சுக்கலாங்க. இப்போ முதல்ல 1/4 கப் பவுடர் சுகர், 1/2 கப் தயிர், 1/2 கப் பால், 1/4 கப் மெல்டட் பட்டர் இப்போ நல்லா கலக்கிக்கலாங்க. கலக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஸ்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலங்கிருச்சுங்க. இப்போ நம்ம 1/2 கப் துருவின கேரட்டை அளந்து சேர்த்துக்கலாங்க. இது இப்போ 1/2 கப் எடுத்திருக்கேன், அதில் 3 தடவை சேர்த்துக்கலாங்க. இப்போ 3 கப் சேர்த்தாச்சு. இதையும் நல்லா இப்போ விஸ்கால மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எசன்ஸ் சேர்த்திக்கலாங்க. இப்போ வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் ஸ்ட்ராங் எசன்ஸாக இருக்குங்க, அதனால நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் வரைக்கும், கடையில் வாங்குறதுல 1 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்சம் பால் சேர்த்த வேண்டியதாக இருக்குங்க. அதனால் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பால் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கெட்டியாகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 1/2 கப் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஆட் பண்ணிக்கலாங்க. இன்னும் பவுடர் போடும்போது கெட்டியாகிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. இப்போ அவனை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ 200 டிகிரி செல்சியஸில் அவன் ப்ரீஹீட் ஆகிட்ருக்குங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம
கேக் டின்க்கு மாத்திக்கலாங்க இப்போ கேக் டின்ன நல்லா இப்படி தட்டி விடுங்க கீழ ஏர் பபிள்ஸ் எல்லாம் இருந்ததுனா மேலே வந்துரும் இப்படி தட்டனதுக்கு அப்புறம் தான் நம்ம பேக்கிங் வைக்கணும்ங்க எப்பவுமே இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கேக் வைக்கிற ரேக்க வெச்சிட்டு அது மேலே நம்ம கேக் டின்ன வெச்சுக்கலாங்க இப்போ நம்ம கன்வென்ஷன் மோட்ல 180 டிகிரில 30 मिनट्स பேக் பண்ணிக்கலாங்க இப்போ 30 मिनट्स க்கு அப்புறம் பார்க்கலாங்க இப்போ 30 मिनट्स ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கேக் டின்ன வெளிய எடுத்துக்கலாம் ரொம்ப சூடா இருக்குங்க அதனால இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க க்ளவுஸ் யூஸ் பண்றது கன்வீனியன்ட்டா இல்லங்க அதனால தான் இந்த மாதிரி ஹோல்டர் யூஸ் பண்ணி எடுத்துக்கறேன் இப்போ கேக் நல்லா ஆறுதுங்க ஆறனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இப்போ நல்லா ஆறிருச்சுங்க நம்ம கேக் டின்ல இருந்து கேக்கை வெளிய எடுத்துக்கலாம் அப்படியே ஒரு பிளேட் மேலே இப்படி வெச்சிட்டு அப்படியே கம்ப்னிங்கனா ரிலீஸ் ஆயி வந்துருங்க இப்போ நம்ம போட்டுக்கிற அந்த பட்டர் பேப்பரை எடுத்துறலாங்க இப்போ இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அதுல ஆல் இன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதாங்க நல்லா பேக் ஆயிருக்கு இப்போ நல்ல சாஃப்ட்டா இருக்குங்க தொட்டு பார்த்தா சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்ட்டா அப்படி அமுங்குதுங்க இப்போ இத நம்ம ஐசிங் பண்றது எப்படிን காமிக்கறேங்க இப்போ இங்க ஐசிங் பண்றதுக்கு ஒரு 200 கிராம்ஸ் பட்டர் 100 கிராம்ஸ் sugar எடுத்துக்கங்க இப்போ பட்டரை நல்லா பீட் பண்ணிக்கலாங்க இப்போ பட்டரை பீட் பண்ண பண்ண ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சில வந்துருங்க அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா sugar ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஒட்டுக்கா சேர்த்தீங்கனா எல்லா இடத்துலயே தெரிச்சிரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பீட் பண்ணுங்க இப்போ எல்லாமே நல்லா பீட் ஆயிடுச்சுங்க நம்ம பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஐசிங் பண்ணிக்கலாங்க கேக்கோட மேலே இப்படி தேய்ச்சுக்கலாங்க எவ்வளவு நமக்கு தேவையோ எடுத்து இது பண்ணிக்கலாங்க ஃபுல்லா ஈவனா பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு ரொம்ப ப்ரொபஷனலா இருக்காதுங்க ஓரளவுக்கு நம்மனால முடிஞ்ச மாதிரி ஐசிங் பண்ணிக்கலாங்க அவ்வளவுதாங்க கொஞ்சம் சைட்ஸ்ல எல்லாம் பேக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாங்க ஐசிங் முடிஞ்சிருச்சு இப்போ டெக்கரேட் நான் இப்போ கேரட்டே வந்து கேரட் கேக்னால கேரட்டே வந்து டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றேங்க கடைசியா நடுவுல கொஞ்சம் சாக்லேட்ஸ் துருவி போட்டுக்கலாங்க அது நம்ம இஷ்டம் தாங்க டெக்கரேஷன் நீங்க எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க ரொம்ப சூப்பரான கேரட் கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா subscribe like and comment பண்ணுங்க friends